our channel. இன்னைக்கு நாம என்ன பண்ண போறோம்னா இந்த வேஸ்ட் ஜாம் பாட்டில் வச்சு ஒரு அழகான கிராஃப்ட் செய்ய போறோம். இது எப்படி ரீயூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இங்க இதுக்கு மேல இந்த ஸ்டிக்கரை வந்து கத்தி வச்சு சுரண்டிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம கலர் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஃபெவிக்ரில் அக்ரலிக் கலர் எடுத்திருக்கேன். கலர் மேக்னெண்டா 30. அதுக்கு நான் ஃப்ளாட் ப்ரஷ் யூஸ் பண்ண போகிறேன். ஃப்ளாட் ப்ரஷ் நம்பர் 6 தான் யூஸ் பண்ண போகிறேன். நம்பர் 6 தான் யூஸ் பண்ண போகிறேன். வாங்க அதுக்கு கலர் எடுக்கலாம். எடுத்துகிட்டு அடிச்சிடலாம். நம்ம ஃபஸ்ட் கோட்டிங் அப்போ இப்படி தான் இருக்கும். செகண்ட் கோட்டிங் கொடுக்க சரியாயிடும். இல்லை நம்ம இதை ரீயூஸ் பண்ணி நம்ம இதுக்குள்ள பிளான்ஸ் போட்டு வச்சுக்கலாம். குட்டி குட்டி பிளான்ஸு. செகண்ட் கோட் கொடுத்து முடிச்சிட்டோம். செகண்ட் கோட்டு கொடுத்து முடிச்சக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். உள்ளெல்லாம் கலர் அடிக்கல. நெக்ஸ்ட்டு இப்போது கேம்லின் ஃபேப்ரிக்கா பெயிண்ட் எடுத்திருக்கேன். ஒயிட் கலர் தான் எடுத்திருக்கேன். இது வச்சு நம்ம ஸ்மால் ஸ்மால் ஃப்ளார்ஸ் எல்லாம் போடலாம். இது டாட்டிங் டூல் வச்சு ஃப்ளார் போட போகிறோம். இதில் வச்சு நம்ம ஃப்ளார்ஸ் எல்லாம் போட்டுடலாம். ஈஸி தான். டாட்டிங் டூல் இருந்துச்சுன்னா நீங்கள் ஈஸியாக போட்டுடலாம். சின்ன ப்ரஷ் இருக்கிறத விட நம்ம டாட்டிங் டூல் வச்சு போட்டால் ஈஸியாக போட்டுடலாம். ஐ திங்க் யூ கேன் சீ இட். இதை ரேண்டமாக எல்லா பிளேஸ்லேயும் போட்டு விட்டுடலாம். நான் ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். எல்லாமே செஞ்சு முடிச்சாச்சு. பூவெல்லாம் நிறைய போட்டு முடிச்சாச்சு. இதுக்குள்ளே நீங்கள் வந்து ஏதாச்சும் திங்ஸ் போட்டுக்கிறதா போட்டுச்சுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி இதுக்குள்ளே வந்து இந்த டேபிள் ரோஸ் வைக்க போகிறேன். வச்சுட்டு எப்படி இருக்குன்னு ஃபைனல் லுக்கு காட்டுறேன். Like, share and subscribe to Soundarya's Graffiti.